ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா பால்ஸ் ஆர் பனானா ஃப்ரிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரிட்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது எப்படி செய்யலாம்னு போ நம்ம சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் நான் இன்னைக்கு நல்ல பழுத்த ரெண்டு பனானா எடுத்திருக்கேன் இது வந்து ரசத்தாலி பழம் எந்த பழம் பழுத்திருந்தாலும் பரவாயில்ல இதில் நான் வந்து சின்ன கொஞ்சோண்டு ஒரு சால்ட் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இது வந்து ஏலக்காய் தூள் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு சின்ன பவுல் அளவு வந்து நான் அதாவது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் அந்த கோதுமை மாவு பார்த்தீங்களா அதோட சேர்த்துக்கிறேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல நீங்க வெல்லம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கருப்பட்டி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் வந்து சேர்த்தா அது அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா நீங்க நாட்டு சக்கரையோ வெல்லமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பனானாலாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஸ்வீட் சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து இன்னைக்கு நாலு ஸ்பூன் ஃபோர் ஸ்பூன்ஸ் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ரெண்டு பனானாக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டு நீங்கள் எதுவுமே தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இந்த மாவு இந்த பனானாவோட பிசு வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மாவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மாவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதான் இதில் நான் எந்த தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ணலை இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் கொஞ்சம் நம்மளோட மாவு இருக்கு இல்லையா நம்மளோட அந்த பனானா ஃப்ரெட்டர்ஸ் ரெடி பண்ண அந்த மாவு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம அந்த பக்கோடாலாம் எல்லாம் போடுவோம் இல்லையா அதோட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு குட்டி குட்டியா போட்டுக்கோங்க போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட்டு இந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் மைதா மாவு யூஸ் பண்ணியும் செய்யலாம் பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் ஆஸ் வெல்லஸ் இது ஒன்றும் பெரிய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காது கோதுமை மாவுக்கும் மைதா மாவுக்கும் கோதுமை மாவில் செஞ்சாலே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா செவந்து வந்துட்டுருக்கு நம்ம ஃப்ரிட்டர்ஸ் இது ரொம்ப சிம்பிளா ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ் இருந்தா செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆகி சவந்து வந்ததுக்கு அப்புறம் எடுத்துருங்க அந்த பனானா பால்ஸை அவ்வளோதான் நம்ம பனானா பால்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இங்கே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப்ளீஸ் ஷே வித் அஸ்